ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம். கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. முத்துநகர் ரயிலில் ஏறி என்னுடைய இருக்கையில் அமர்ந்தேன். கண்களை மூடி மூச்சு வாங்கி முடிக்கும் முன் இட்லி பொங்கல் பூரி என கத்திக்கொண்டே வந்த வியாபாரியின் சத்தம் கேட்டு திரும்பினேன். ஆளாளுக்கு ஒரு பாசலை பிரித்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். ரயில் கிளம்ப சில நிமிடங்கள் இருக்கும் முன் 35 வயது மதிக்கத்தக்க அந்த ஆண் வேர்க்க விறுவிறுக்க வந்து நின்றார். அவரின் கையில் 3 அடி உயரத்தில் பெண் குழந்தைகள் ஒட்டும் புதிய சைக்கிள் ஒன்று இருந்தது. அதனை 2 சீட்டிற்கு நடுவில் வைத்துவிட்டு இளைப்பாறினார். யாரும் எந்த கேள்வியும் கேட்காத போது என் பொண்ணுக்கு என்று அந்த சைக்கிளை தடவிக்கொண்டார். சிறிது நேரத்தில் ரயில் கிளம்பியது. எல்லாரும் படுக்கையை கட்ட அந்த நபர் தன் சீட்டில் படுத்துக்கொண்டு அந்த சைக்கிளை பிடித்து கொண்டே உறங்கி போனார். அந்த பிங்க் நிற சைக்கிளில் என் பார்வை நிலை குத்தி நின்றது. அப்போது எனக்கு 7 வயது இருக்கும். திடீரென அப்பா ஒரு நாள் சிவப்பு நிற 3 சக்கர சைக்கிள் ஒன்றை வாங்கி வந்து என் தம்பியை அமர வைத்தார். அதன்பின் தம்பி சாப்பிடுவது விளையாடுவது எல்லாம் அந்த சைக்கிளில்தான். நான் பின்னால் நின்று அவனை தள்ளிவிட்டு கொண்டிருப்பேன். அவன் விளையாடாமல் சைக்கிள் ஒரு ஓரமாக சும்மா நிற்கும் நேரத்தில் நான் ஆசையாக அருகில் செல்வேன். என் சைக்கிள் என்று பின்னால் என்று என்னை கீழே இறக்கி விடுவான். ஏன், 7 வயது வரை எனக்கு சைக்கிள் வாங்கி தரவில்லை, தம்பிக்கு மட்டும் என்ன சலுகை என்ற கேள்வி இப்போது வரை எனக்குள் இருக்கிறது. 9 வயதில் தெருக்களில் உள்ள எல்லா ஆண் பிள்ளைகளும் வாடகைக்கு சைக்கிள் ஓட்ட பழகிக் கொண்டிருந்தனர். என் வீட்டுப்படியிலிருந்து அதை வேடிக்கை பார்க்கும்போது நிமிடத்திற்கு ஒரு முறை வானவில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகர்வது போன்று இருக்கும். சைக்கிளை அழுத்தும் பாதங்களுக்கு பறக்கும் சக்தி இருக்குமா என்ன என நான் யோசித்தது உண்டு. நானும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் என 2 நாள் போராட்டத்திற்கு பிறகு ஒருவாறு சம்மதித்தார்கள். அப்பாவை அழைத்து கொண்டு பழனி அண்ணன் நடத்தும் வாடகை சைக்கிள் கடைக்கு சென்றேன். 1 மணி நேரத்திற்கு 2 ரூபாய் சார் என்றவர் சட்டனே என்னை பார்த்து, யாருக்கு சார் சைக்கிள் என கேட்டார். பாப்பாக்குத்தான் என்றவுடன், இதெல்லாம் நடுவில் கம்பி வச்ச சைக்கிள் சார், பொட்டப்பிள்ளைகள் ஓட்ட முடியாது, உயரமும் அதிகம் என்று இழுத்தார். அதெல்லாம் நான் ஓட்டுவேன் என்று சமாளித்து மஞ்சள் நிற சைக்கிளை முதன் முதலாக தொட்டு பார்த்தேன். என் மீது மட்டும் வானம் மழை பொழிந்தது போல் இருந்தது. சைக்கிளை அப்பா பிடித்து கொள்ள தட்டு தடுமாறி ஏறி ஓட்ட பழகினேன். அடுத்தடுத்த நாட்களில் சைக்கிளை வாடகைக்கு எடுக்க அம்மாவிடமிருந்து அந்த 2 ரூபாயை வாங்க 1000 முறை ப்ளீஸ் சொல்ல வேண்டியிருக்கும். நம்ம தெருக்குள்ளே தான் ஓட்டணும், வேகமாக ஓட்டக்கூடாது என கண்டிஷன்கள் வேறு. அம்மாவிடன் மண்டையாட்டி தெருவுக்கு வந்தால் நான் சைக்கிள் ஓட்ட பழகுவதில் என் தெருவில் இருந்த ஆண் பிள்ளைகளுக்கு உடன்பாடு இல்லை. என்னுடன் போட்டி போட்டுக்கொண்டு அந்த மஞ்சள் சைக்கிளை எல்லாரும் கேட்டு என்னை காக்க வைப்பார்கள். வேண்டுமென்றே இடிப்பது போல் வருவது, பெல் அடிப்பது என பயமுறுத்துவார்கள். அப்படி பயந்து ஒரு நாள் சாக்கடையிலும் விழுந்து எழுந்திருக்கிறேன். அந்த குளத்தை ஊரே பார்த்து சிரித்தது. சைக்கிளை விட போகும்போது, இதுக்கு தாம ஆம்பளை பிள்ளைக்கு ஓட்டுற சைக்கிள் பொட்ட பிள்ளைக்கு ஒத்து வராதுன்னு அன்னைக்கே சொன்னேன் என சைக்கிள் கடக்கார பழனி அண்ணனும் அவர் பங்குக்கு அறிவுரை வழங்கினார். அன்று மாலை மீண்டும் படியலம் வந்து எல்லாரும் சைக்கிள் ஓட்டுவதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தேன். மின்னல் வேகத்தில் ஒரு TVS 50 எண்ணெய் கடந்தது. ஓட்டி சென்றது பால் வியாபாரம் செய்யும் பூரணியக்கா. கவர் பிரிக்காமல் அவரின் வாசலில் நின்ற அந்த வண்டியை பார்க்க சிறுவர்கள் கூட்டம் குவிந்தது. அப்பா தவறிய பின் அந்த வீட்டு குடும்பத் தலைவி பொறுப்பை மூத்த மகளான தன் மீது போட்டுக்கொண்டவர் பூரணியக்கா. தலையில் ஒரு பானை, இடுப்பில் ஒரு சட்டி, கையில் ஒரு தூக்குவாளி, இப்படித்தான் பூரணியக்கா எல்லா வீடுகளிலும் பால் ஊற்ற வருவார். பால் ஊற்றிவிட்டு செல்லும் போது கழனி குடத்தை இடுப்பில் ஏற்றி செல்வார். நாற்று மிகுந்த கழனி பானை எப்படி இடுப்பில் சமைக்கிறார் என நான் பலமுறை சிந்தித்தது உண்டு. பூரணியக்காவை பெண் பார்க்க வந்தபோது மாப்பிள்ளை வீட்டார் ஊர்க்காரர்களிடம் முகவரியை கேட்க, கழனிப்பானை பூரணி வீடா என்று முகவரி சொல்ல அந்த திருமணம் தட்டி போனது. இதற்கெல்லாம் பதில் தரும் விதமாக அந்த வண்டி நின்று கொண்டிருந்தது. அதன் பின் பூரணியக்கா உப்பு வாங்க வருவதென்றால் கூட வண்டியில் தான் வருவார். அவரின் ஹாரன் சத்தத்தை கேட்டவுடன் டாட்டா காட்ட என் வீட்டு பாட்டாளையிலிருந்து தார் சாலைக்கு நான் பல முறை ஓடியதுண்டு. பூரணி அக்காவின் புது வண்டி எனக்கு மீண்டும் சைக்கிள் ஆசை கிளப்பியது. 1 வாரம் கழித்து சைக்கிள் கடைக்கு சென்றேன். மஞ்சள் சைக்கிள் பஞ்சராகி ஓரமாக சாய்ந்திருந்தது. ஏமாற்றத்துடன் நாளை காலை வருகிறேன் என்று சொல்லி சென்றேன். அடுத்த நாள் காலை சென்றபோது 3 அடி உள்ள கம்பி இல்லாத ஒரு பிங்க் சைக்கிள் கடையில் நின்று கொண்டிருந்தது. பழனி அண்ணனை பார்த்தேன். சாக்கடையில் விழுந்த பிறகும் வந்திருக்க, உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, அதான் பொட்ட பிள்ளைக ஓட்டுற மாதிரி இந்த சைக்கிளை வாங்கிட்டேன் என்றார். உண்மையில் பெண்களின் போராட்டம் ஆண்கள் துணை புரியும் போது எளிதாக அடுத்த கட்டத்தை அடையும் என்பது மறுப்பே சொல்ல முடியாத உண்மை. 12ஆம் வகுப்பு விடுமுறையில் TVS 50 ஓட்ட கற்றுக்கொண்டேன். கல்லூரி முதல் வருடத்தின் போது அப்பா கியர் வைத்த வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தார். சென்னை வந்த புதிதில் பஸ்ஸில் தான் அலுவலகம் செல்வேன். கூட்டம் நிறைந்த அந்த பஸ்ஸில் தினம் தினம் ஒரு பாலியல் சீண்டலை சந்திக்க வேண்டியிருந்தது. வேலையே வெறுத்துவிடும் அளவிற்கு இருந்தது. வீட்டில் பைக் கேட்ட போது சென்னையில் பைக் ஓட்டுவதெல்லாம் ரொம்ப கஷ்டம் என்று வாங்கி கொடுக்க மறுத்தார்கள். என் 3 மாத சம்பளத்தை சேர்த்து என் பைக்கை வாங்கினேன். என் பைக் என்னை சிறகு முளைத்து பறக்க வைத்தது என்பதை விட பாலியல் சீண்டல்களிலிருந்து அது தந்த மன அழுத்தங்களிலிருந்து விடுதலை கொடுத்தது. உண்மையில் அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை மீட்டதில் பெரியார், கல்வி இதற்கெல்லாம் எவ்வளவு பெருமையுள்ளதோ அதே பெருமை 2 சக்கர வாகனங்களுக்கும் இருக்கிறது. சென்னையில் என் பக்கத்து வீட்டில் வசிப்பவர் ரேவதி. MSc படித்தவர். ஆனால் காய் வாங்க, ரேஷன் செல்ல, ஆஸ்பத்திரிக்கு செல்ல என தன் கணவரை ஒவ்வொன்றுக்கும் கிஞ்சுவார். வேலைக்கு நேரமாச்சு, நடந்து போயிட்டு வா என கணவர் சொன்னால் வேகாத வெயிலில் குழந்தை இழுத்து கொண்டு அலைவார்.
இன்னும் சில நேரங்களில் ரேவதி அக்கா செய்த சாப்பாட்டை சாப்பிட்டு அவர் அயன் செய்த ஆடை அணிந்து துடைத்து வைத்து ஷூவை மாட்டி பந்தாவாக வெளியே வந்து நிற்கும் அவரின் கணவர் ரேவதி அக்கா சேலை மாற்றுவதற்குள் ஹாரன் அடித்து கொண்டே இருப்பார். ரேவதி அக்கா ஏறுமுன் சில நேரங்களில் பைக்கை நகர்த்தி ஓடவிட்ட தருணங்களும் உண்டு. யாருடைய தயவும் நேரமும் தேவையில்லை. பெண்கள் சமூகம் நகரம் அவர்களின் வாகனங்களே பாதையாக மாறும் என்பதை ரேவதி அக்காக்கள் புரிந்து கொண்டனர். வீட்டிற்கு வெளியே ஒரு சுதந்திர உலகம் இருக்கிறது என்பதை பெண்களுக்கு காட்டியதே இந்த வாகனங்கள்தான். வீட்டில் சிறிய சண்டை என்றால் ஆண்கள் சட்டையை மாட்டிக்கொண்டு தங்கள் வாகனத்தில் வெளியே கிளம்பி விடலாம். ஆனால் விடை தெரியாத கேள்விகளுடன் பெண்கள் புழுங்கி சாக வேண்டும். அந்த புழுக்கங்களிலிருந்து எத்தனையோ பெண்களை மீட்டு அவர்களின் தொடர் ஓட்டத்திற்கு காரணமாக இருப்பது அவர்களின் வாகனங்களும் தான். வண்டி ஓட்டி செல்லும் போது முகத்தில் படும் காற்று பல துயரங்களிலிருந்து மீட்டெடுப்பதற்கான கேடயம். வாகனங்களை தானே இயக்கும் பெண்களின் முகத்தில் இருப்பது கர்வமில்லை, அது கம்பீரம். ஆண்களை பொறுத்தவரை அவர்களின் முதல் வாகனம் என்பது ஆண் என்பதற்கான அடையாளம். ஆனால் பெண்களுக்கு பல புழுக்கங்கள் வேதனைகளுக்கான சுதந்திரம். பொதுவாக அப்பா, அண்ணன், நண்பன், கணவன் என எந்த ஆண்கள் பின்னால் அமர்வதையும் பெண்கள் அவமானமாக நினைப்பதே இல்லை. ஆனால் இப்போது கூட ஒரு இடத்தில் அவர்களை டிராப் செய்ய சொல்லும் ஆண்கள் பெண்கள் வண்டியை அருகில் எடுத்து வந்தவுடன் குடு நான் ஓட்டுறேன் என்று சாவியை வாங்குவதோ ஒழுங்கா ஓட்டுவியா என கேள்வி கேட்பதோ நிகழும். எதுவும் கேட்காமல் பெண்களின் பின்னால் ஒருமுறை உட்கார்ந்து அவளின் சுதந்திரத்தை நீங்களும் அனுபவித்து பாருங்களேன். இரவு நேரத்தில் தனியாக பைக்கில் பெண்களை ஒருமுறை கவனித்து பாருங்களேன். அவளை பார்த்து கொள்ள அவள் இருக்கிறாள் என்ற பொறுப்பை உணர முடியும். எத்தனை நாட்கள் தான் பாதுகாப்பு இல்லை என அடுத்தவரின் தயவை நாடுவது? பாதுகாப்பான சமூகத்தை தேட அனுமதியுங்களேன். பொதுவாக சாலையில் ஒரு பெண் ஆண்களை ஓவர்டேக் செய்தால் அவமானப்படுத்தியது போல் நினைப்பார்கள். ஆனால் அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என பெண்கள் முந்துவதில்லை. அது ஒரு அடைப்பில் இருந்து வெளியேறிய சுதந்திர உணர்வு. பெண்களுக்கு கிடைத்திருப்பது சக்கரங்கள் அல்ல, சிறகுகள். அடுத்த முறை ஒரு பெண் உங்களை கடந்து செல்கிறாள் என்றால் அவளை கிண்டல் செய்யாமல் திட்டாமல் ரசித்து வழிவிடுங்கள். கனவுகளுக்காக பறப்பவர்களின் சிறகுகள் இன்னும் கொஞ்சம் வேகமாக பறக்கட்டும்.